அமெரிக்காவில் பிரதிநிதிகள் சபை தலைவருக்கான தேர்தலில் குடியரசுக் கட்சியின் கெவின் மெக்கார்த்தி தோல்வியடைந்தார். அமெரிக்க அரசியல் வரலாற்றில் 100 ஆண்டுகளில் இல்லாத நிகழ்வு இது என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பிரதிநிதிகள் சபைக்கான தலைவர் பதவியிலிருந்து நான்சி பெலோசி விலகியதைத் தொடர்ந்து அடுத்த தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட கெவின் மெக்கார்த்தி வெற்றி அடைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் சுற்று வாக்குப்பதிவில் பெரும்பான்மை பெறாமல் தோல்வியடைந்தார். இதனால் தலைவரை தேர்வு செய்யாமலேயே பிரதிநிதிகள் சபை ஒத்திவைக்கப்பட்டது. 1923க்கு பிறகு முதன்முறையாக தலைவரை தேர்வு செய்யாமல் சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடத்தப்பட உள்ளது.